ப்ராப்ளம் சால்விங் அண்ட் ரியல் அனாலிசிஸ் லெக்சர் சீரீஸ்க்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி லெக்சரில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஓப்பன் செட்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது, அது அந்த விஷயங்கள் தான் வந்து நம்ம இன்றைக்கும் பார்க்க போகிறோம். வாங்க இன்றைக்கி லெக்சருக்குள்ளே போவோம். இன்றைக்கி நம்ம கன்சிடர் பண்ணுற மெட்ரிக் ஸ்பேஸ் என்ன அப்படின்னா, செட் ஆஃப் ரேஷனல் நம்பர்ஸ் வித் ஸ்டாண்டர்ட் யூக்ளிடியன் மெட்ரிக். இங்கே டி என்ன மாதிரி டிஃபைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அப்சல்யூட் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய், இதைத்தான் வந்து இந்த இடத்துல டிஃபைன் பண்ணியிருந்திருக்காங்க. இப்போது இதில் வந்து நம்ம ஒரு நாலு வித்தியாசமான ஒரு நாலு சப்செட் இதிலிருந்து எடுத்துட்டு அது வந்து ஓப்பன் செட்டாக இருக்க போகுதா இல்லையா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம எந்த செட்டை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, இந்த என்டையர் கியூ, இதைத்தான் நம்ம பேச போகிறோம். சரி, இப்போது இந்த இதை பொறுத்த வரைக்கும் நம்ம ஓப்பன் செட்டுன்னு செக் பண்ணணும் அப்படின்னா எல்லா பாயிண்ட்டுமே இன்டீரியர் பாயிண்ட்டா அப்படிங்கிறத பார்ப்போம். அதாவது இந்த செட்டோட இன்டீரியர் என்னன்னு கண்டுபிடிப்போம், அதுவும் இந்த செட்டும் சேமாக வந்துச்சு அப்படின்னா நம்ம இதை ஓப்பன் செட் அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்று, ரிலேட்டிவ் ஓப்பன் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்குது, அதை யூஸ் பண்ணியும் இங்கே நம்ம செக் பண்ணலாம். இப்போ ரிலேட்டிவ் ஓப்பன்னா என்ன, அந்த மாதிரியான ப்ராப்ளங்கள், அந்த தியரம் ஐடியா இதெல்லாம் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா அதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதை பார்த்துக்கலாம். இப்போது இதை யூஸ் பண்ணி எப்படி செக் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன், டைரெக்டாக எப்படி செக் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன், சரிங்களா? இப்போது முதல் இது பார்த்துட்டிங்கன்னா, செட் ஆஃப் ரேஷனல் நம்பர்ஸ் என்டையர் செட்டையே வந்து கன்சிடர் பண்ணியிருக்காங்க. நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச ஒரு விஷயந்தான், எந்த ஒரு மெட்ரிக் ஸ்பேஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னாலும் எம்டி செட்டும் அந்த ஹோல் செட்டும் எப்போவுமே ஓப்பனாகவும் இருக்கும் க்ளோஸ்டாகவும் இருக்கும். அந்த ஐடியாவை யூஸ் பண்ணி சொல்கிறதுனாலும் சொல்லிக்கலாம். அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா, இதுக்கு வந்து நான் ஏதாவது ஒரு பாயிண்ட் எடுக்கணும், ஏதோ ஒரு பாயிண்ட் இதிலிருந்து எடுக்கிறேன், சரிங்களா? இப்போது என்னோட ரியல் லைனில் ஏதாவது ஒரு பாயிண்ட் நான் ரேஷனல் நம்பர் எடுக்கிறேன் அப்படின்னா, சரிங்களா, இதுக்கு வந்து நான் ஏதோ ஒரு நெய்பர்ஹுட் எடுக்கணும், சரிங்களா? இந்த நெய்பர்ஹுட்டில் எனக்கு எந்த மாதிரி இருக்க போது, ஆக்சுவலாக செக்மெண்ட்டாக கிடைக்கும், ஆனால் இந்த செக்மெண்ட்டில் இருக்கிற ரேஷனல் நம்பர்ஸ் மட்டும்தான் நான் கன்சிடர் பண்ண போகிறேன். பிகாஸ் நான் நெய்பர்ஹுட்னு பேசும்போதே இங்கே என்ன ஆயிடுது, எனக்கு ஒன்லி ரேஷனல் நம்பர்ஸ் மட்டும்தான் நான் கன்சிடர் பண்ணணும், பிகாஸ் என் செட்டே வந்து ரேஷனல் நம்பர் தான். அப்போ இரேஷனல் நம்பர் என் செட்டுக்குள்ளேயே இல்லை அப்படிங்கும்போது நான் கன்சிடர் பண்ணுற நெய்பர்ஹுட்லேயே அது இருக்க போகிறது கிடையாது, சரிங்களா? அப்போது ஏதோ ஒரு நெய்பர்ஹுட் இதுக்குள்ளேயே தான் வந்துடும். அப்போ நீங்கள் எப்படி பார்த்தீங்கன்னாலும் வரத்தான் போகுது. அதனால இங்கே உங்களுக்கு என்ன நடக்குது, இந்த இடத்துல இன்டீரியர் ஆஃப் ரேஷனல் நம்பர்ஸ் இன்டீரியர் அதே தான் கிடைக்குது. இதிலிருந்து நம்ம இந்த செட் கியூவை வந்து ஓப்பன் அப்படின்னு சொல்லிக்கலாம், சரிங்களா? இப்போ அடுத்ததாக வந்து நான் செட் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ் இதிலிருந்து சப்செட்டாக கன்சிடர் பண்ணுறேன். இப்போ செட் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ் கன்சிடர் பண்ணுறேன், இதோட இன்டீரியர் என்ன அப்படின்னு செக் பண்ணுவோம். இப்போது நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்னா 1, 2 இந்த மாதிரி தான் போக போகுதுங்களா? இப்போது இதில் நான் ரேடியஸ் வந்து எவ்வளோ சின்னதாக வேணாலும் எடுத்துக்கிறேன், பெருசாக வேணாலும் எடுத்துக்கிறேன், எப்படி வேணாலும் நான் எடுக்கிறேன். ஓகே, இதுதான் வந்து என்னுடைய செட்டு. இப்போ பார்த்துட்டிங்கன்னா நான் ரேடியஸ் வந்து 0.5, ஏதோ ஒரு ரேடியஸ். இப்போ நான் 0.5 எடுக்கிறேன்னா நீங்களும் அதான் எடுக்கணும்னு கிடையாது, நீங்கள் வேறு என்ன வேணாலும் எடுத்துக்கங்க, சரிங்களா? ரேடியஸ் எவ்வளோ சின்னது பெருசு எப்படி வேணாலும் எடுங்க. இப்போ 1லிருந்து 0.5 இந்த பக்கம் போனால் அப்படின்னா 1.5 வரப்போகுது, இந்த பக்கம் வந்தேன் அப்படின்னா 0.5 வரப்போகுது. இதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ரேஷனல் நம்பர்ஸ் மட்டும்தான், அதாவது என்னுடைய நெய்பர்ஹுட் ஆஃப் 1 வித் ரெஸ்பெக்ட் வித் ரேடியஸ் 0.5, இது என்ன இருக்குன்னா எந்தெந்த எலமெண்ட்ஸ் எல்லாம் கியூவில் இருக்கோ அதுதான் இருக்க போகுது. ஆனால் இந்த 0.5 லெஸ் தென் எக்ஸ் லெஸ் தென் 1.5 இதுதான் என்னுடைய நெய்பர்ஹுட்டாக இருக்கும். இதில் பார்த்துட்டிங்கன்னா இந்த செட்டில் இல்லாமல் வேறு பாயிண்ட்ஸ் இருக்குது. நான் ரேடியஸ் 0.5 இல்லாமல் எந்த ரேடியஸ் வச்சேன் அப்படின்னாலும் எனக்கு இந்த செட்டுக்குள்ளே இல்லாமல் வேறு பாயிண்ட்ஸ் வருது. அதனால இது என்னது, இதில் எதுவுமே வந்து எனக்கு இன்டீரியர் பாயிண்ட்டாக இருக்க போகிறது கிடையாது. அதனால் இன்டீரியர் பாயிண்ட் செட் இஸ் எம்டி. இது ரெண்டும் என்னது, வேறு வேறையாக இருக்குது. செட் இன்டீரியர் பாயிண்ட் செட்டும் இதுவும் சேமாக, கிவன் செட்டும் சேமாக இருந்துச்சுன்னா அது ஓப்பன் செட். இங்கே வேறு வேறையாக இருக்குது அப்படிங்கிறங்காட்டி இட் இஸ் நாட் ஓப்பன், சரிங்களா? இப்போ அடுத்ததாக வந்து நான் ஏன்னு ஒரு செட்டு நம்ம டிஃபைன் பண்ணுறோம். இதை நான் என்ன மாதிரி டிஃபைன் பண்ணுறேன் அப்படின்னா, செட் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் கியூ சச் தட்
2 less than x less than 3 இந்த மாதிரி நான் டிஃபைன் பண்றேன். இப்போ இந்த செட் என்ன அப்படிங்கறத பார்க்க போறோம். சரிங்களா? இதுல நீங்க எந்த பாயிண்ட் வேணாலும் எடுங்க, ரேடியஸ் என்ன வேணாலும் ஃபிக்ஸ் பண்ணுங்க, நெய்பர்ஹுட் என்னன்னு பாருங்க. ஒரு பர்டிகுலர் ரேஞ்ச், இப்போ நம்ம பேசின மாதிரியே ஏதோ ஒரு பர்டிகுலர் ரேஞ்ச், ஆனால் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ரேஷனல் நம்பர்ஸ் மட்டும்தான் நமக்கு வரப்போகுது. அப்போது அதை வச்சு பார்க்கும்போது இந்த இடத்துல உங்களுக்கு இந்த செட்டோட இன்டீரியரும் அந்த செட்டும் சேமாக தான் வரப்போகுது. சரிங்களா? சேமாக தான் வருது அப்படின்னா உங்கள் செட் கிவன் செட் இஸ் ஓப்பன். சரிங்களா? இப்போ இது வந்து டைரக்டா அந்த இன்டீரியர் பாயிண்ட் டெஃபினேஷனை வச்சு எப்படி ஐடென்டிஃபை பண்றது அப்படிங்கிறத பார்த்தோம். இது இல்லாம இன்னொரு ஐடியா, அந்த ரிலேட்டிவ் ஓப்பன்னஸ் அப்படிங்கறத பத்தி நான் சொல்ல வந்தேன்ல. இப்ப பாத்தீங்கன்னா இங்க நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கிற மெட்ரிக் என்னது, ஸ்டாண்டர்ட் யூக்ளிடியன் மெட்ரிக். இந்த ஸ்டாண்டர்ட் யூக்ளிடியன் மெட்ரிக்கை வச்சுக்கிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச செட் என்னது, தெரிஞ்ச ஒரு மெட்ரிக் ஸ்பேஸ் என்னதுன்னு பாத்துட்டீங்கன்னா செட் ஆஃப் ரியல் நம்பர்ஸ், இதுதான் மொத்தமா. சரிங்களா? இப்போ இங்கே செட் ஆஃப் ரியல் நம்பர்ஸுடைய சப்செட் தான் வந்து செட் ஆஃப் ரேஷனல் நம்பர்ஸ். இப்போ இந்த செட் ஆஃப் ரேஷனல் நம்பர்ஸ்லேருந்து ஒரு சப்செட் நம்ம இங்கே எடுக்கிறோம். இங்கே எடுக்கிறது என்னன்னு தெரியாது, நான் சும்மா பேர் இ அப்படிங்கிற மாதிரி ஒரு நேம் கொடுத்துருக்கேன். இதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா இப்போ இந்த ஒரு விஷயம் இதில் ஓப்பனாக இருக்கணும்னா, நான் இதில் ஓப்பனாக என்னென்னு பேசுகிறேன், இதில் ஓப்பனாக இருக்கணும் அப்படின்னா இந்த செட்டை இதில் இருக்கிற ஒரு ஓப்பன் செட் கூட இந்த இதாக வந்து என்னால் எழுத முடியும். இந்த ஜிங்கிறது என்னது, ஆர்ல ஓப்பனாக இருக்கணும். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இந்த இ வந்து கியூவில் ஓப்பனாக இருக்கு அப்படின்னு நான் சொல்லிக்கலாம். இப்போ மொதல் இதை எடுத்துக்கோங்க. இப்போ உங்களுக்கு கியூ வேணும் அப்படின்னா இங்கே இன்டர்செக்ஷன் ஃபஸ்ட்டு என்னோட இந்த இ என்னது கியூ. ஃபஸ்ட்டு கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் என்னோட இந்த இ வந்து கியூ, இந்த கியூ அப்படியே தான் இருக்க போகுது. இப்போ ஆறில் இருக்கிற ஏதோ ஒரு ஓப்பன் செட்டு கூட நான் இன்டர்செக்ஷன் போட்டு இந்த இந்த இ என்னால் கொண்டு வர முடியுமா? நான் மொத்த ஆரையுமே எடுத்துக்கிறேன், வந்துருச்சுங்களா? இது வந்து ஓப்பன் இன் ஆர், அதனால இது கண்டிப்பாக ஓப்பன் இன் கியூ. சரிங்களா? இப்போ அடுத்தது ரெண்டாவது பாருங்க. ரெண்டாவது வந்து உங்களுக்கு என் இருக்கு, இங்கே கியூ, இங்கே வந்து இதில் இருக்கிற ஏதோ ஒரு செட்டு கூட இன்டர்செக்ஷன் போட்டு இதை நீங்கள் கொண்டு வரணும். இப்போ இது ஓப்பனாக இருந்துச்சுன்னா இது, இப்போ இந்த ஜி ஆரில் ஓப்பனாக இருந்துச்சுன்னா இந்த இ கியூவில் ஓப்பன். இந்த ஜி வந்து ஆரில் என்னவா இருக்கோ அதே தான் இந்த இ கியூவில் இருக்கும். இதுதான் வந்து அந்த ஓப்பன் ரிலேட்டிவோட ஐடியாவில் நம்ம கொடுத்துருந்துருக்காங்க. இப்போ அதுபடி பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் கொண்டு வரணும் அப்படின்னாலே ஆரில் இருந்து நேச்சுரல் நம்பர்ஸ் எடுத்து இன்டர்செக்ஷன் போட்டிங்கன்னா மட்டும்தான் வரும். இப்போ என் வந்து ஆறில் என்னவா இருக்க போகுது, ஓப்பன் கிடையாது. அப்போ கண்டிப்பாக இந்த வேல்யூவும் ஓப்பன் கிடையாது. சரிங்களா? இப்போ நீங்கள் எந்த செட்டாக இருந்தாலும் இந்த மாதிரி எழுதுங்க. எழுதிட்டு இதோட நேச்சர் வந்து ஆறில் என்னன்னு பாருங்க. இதோட நேச்சர் ஆறில் என்னவோ அதுதான் இதோட நேச்சர் கியூவில் இருக்கும். சரிங்களா? இங்கே ஆர் கியூன்னு நான் கொடுத்துருந்துருக்கேன், இதை வந்து ஏதோ ஒரு மெட்ரிக் ஸ்பேஸ், இதை வந்து அது ஏதோ ஒரு சப் மெட்ரிக் ஸ்பேஸ். நீங்கள் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஐடியாவை எந்த இதுக்கு வேணாலும் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்த மூணாவதுக்கு வாங்க. இப்போ ஏங்கிற செட் எனக்கு வேணும், இன்டர்செக்ஷன் நான் கியூ போட்டுக்கிறேன். இன்டர்செக்ஷன் இப்போ இந்த இதை மட்டும் இது கியூன்னு இல்லாமல் இதை ஃபுல்லாக ஆறாக கன்சிடர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கும், ஒரு ஓப்பன் இன்டர்வல் டூக்க மாதிரி. இந்த ஓப்பன் இன்டர்வல் டூக்க மாதிரி கூட இந்த கியூவை இன்டர்செக்ஷன் போனது தான் உங்கள் செட்டு ஏங்களா? இது ஆறில் இருந்தது ஒரு ஓப்பன் செட்டா, அதனால ஏ வந்து உங்களுக்கு கியூவில் ஓப்பன். இப்போ ஒரு சப்மெட்ரிக் ஸ்பேஸ் எடுத்துக்கிட்டு அதில் ஓப்பன் எந்த மாதிரி செக் பண்ணணும் அப்படிங்கிற ஐடியா உங்களுக்கு கிடைச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதே விஷயத்தை இப்போ நான் இங்கே ஓப்பனுக்கு பேசின அதே விஷயத்தை நீங்கள் க்ளோஸ்டுக்கு பேசுகிறதுனாலும் பேசலாம். இப்போ நார்மல் ஐடியாவெல்லாம் விட்டுருங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு சப்மெட்ரிக் ஸ்பேஸில் நம்ம க்ளோஸ்டு பற்றி பேசுகிறோம் அப்படின்னா இதே மாதிரி எழுதுங்க. இதோட நேச்சர் இந்த மெட்ரிக் ஸ்பேஸில் என்னவோ, இப்போது இங்கே இந்த பர்டிகுலர் எக்ஸாம்பிளுக்கு சொல்லியிருக்கேன். இப்போ ஜென்ரலாக எக்ஸ்னு எனக்கு ஒரு மெட்ரிக் ஸ்பேஸ் இருக்குது, ஒய்ங்கிறது ஒரு சப்மெட்ரிக் ஸ்பேஸு, இதில் ஈன்னு ஒரு செட் எடுத்து நான் பேச போகிறேன் அப்படின்னா இந்த ஈயை ஜி இன்டர்செக்ஷன் ஒய்னு நான் சொல்லுவேன். இந்த மாதிரி என்னால் எழுதணும். இந்த மாதிரி ஒரு ஜியை வந்து இதிலிருந்து நீங்கள் கண்டுபிடிங்க. இந்த ஜி வந்து எக்ஸில் ஓப்பனாக இருக்கா க்ளோஸ்டாக இருக்கா அப்படின்னு பாருங்க. அது என்னவா இருக்கோ அதுதான் இந்த ஈ வந்து இருக்க போகுது. ஜி எக்ஸில் ஓப்பன்னா இ ஒயில ஓப்பன், ஜி எக்ஸில் க்ளோஸ்டுனா இ வந்து ஒயில க்ளோஸ்டு.
இது வந்து கண்டிப்பாக இருக்கும். இந்த மாதிரியான ஐடியாவை யூஸ் பண்ணி நீங்கள் வேறு ஏதாவது ப்ராப்ளம்ஸ் ட்ரை பண்ணணும் அப்படின்னாலும் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா அதை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. உங்களுக்கான விடைகள் 24 மணி நேரத்திற்குள் வழங்கப்படும். இந்த வீடியோவை பார்த்தமைக்கு நன்றி.